ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவை பொறுத்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது இப்போ உலக நாடுகளில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய ஒரு நிலையை எட்டிகிட்டு இருக்கு. ஸோ இலங்கை நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. இலங்கையில் எப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து இலங்கை திவாலாகக்கூடிய நிலைமை வரைக்கும் போனதோ அப்போவே அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்திய ரூபாயை நாம் பயன்படுத்தலாம், அதற்காக இந்தியாவிடம் ஒரு கோரிக்கை விடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்திய ஆணையம் என்ன முடிவெடுத்திருக்கு, இலங்கையில் இந்திய ரூபாய் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபாக்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ரெண்டாயிரத்தி 2022 இலங்கையில் இருக்கக்கூடிய டாலர் கையிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறையுது. இலங்கையோடைய அந்நிய செலவணி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நாடுகள் டாலரை வச்சு தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையான வணிகத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இலங்கையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இலங்கையோட கையில் இருந்த அந்த டாலர் மதிப்பு மற்றும் அந்நிய செலவணி எல்லாமே ஓரளவுக்கு சமன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தபோது அவங்க அதை சரியாக கையாளலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த நிலைமை ரொம்ப மோசமாக மாறுது. இலங்கையோடைய அதிபராக இருந்த ராஜபக்சே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வெல்த்துக்கும் அவங்க இருந்த அந்த அரண்மனைகளை வந்து அதை பெருசாக பார்க்கணும், அதை வெல்த்தை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணாங்க. ஸோ இதன் காரணமாக இலங்கையுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பயங்கர மோசமான நிலைமைக்கு போச்சு. மக்களால் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் இலங்கை அப்படிங்கிறது தள்ளப்பட்டது. ஸோ அந்த டைமில் இலங்கை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இலங்கைக்கு வந்து கடன் கொடுத்துருக்கு, சீனா கடன் கொடுத்துருக்கு, நிறைய நாடுகள் வந்து இலங்கைக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இந்த கடனெல்லாம் இலங்கை திருப்பி கொடுக்கணும், அவங்க மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லைனா இலங்கை வந்து வேற ஒரு நாட்டுக்கு கீழே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். ஒன்னா சைனா இலங்கை பிடிக்கிறதுக்காக நேரிடும், இல்லைனா இந்தியாவுக்கிட்டே திரும்பவும் இலங்கை வந்து சேர வேண்டியது ஒரு கட்டாயமாக இருந்திருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச நிதி ஆணையம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு இருக்கும். எந்த நாட்டுக்கு ரொம்ப நிதி நிலைமை ரொம்ப மோசமாக போகுதோ அந்த டைமில் இவங்ககிட்ட இருந்து உதவி பெற முடியும். ஸோ அந்த வகையில் தான் இலங்கை வந்து ஐஎம்எஃப் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், நிதி உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐஎம்எஃப் வந்து இலங்கையோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரி எது தவறு இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து கிட்டத்தட்ட 2.9 பில்லியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு கொடுக்குறாங்க. இலங்கை எந்தெந்த நாடுகிட்டலாம் கடனை வாங்கியிருக்கோம் அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே அடைக்கணும். இந்த பணத்தை வச்சு இலங்கை தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கைக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்தியா கிட்டத்தட்ட 3 பில்லியன் டாலருக்கு மேலே இலங்கைக்கு கொடுத்து உதவி செய்கிறோம். இலங்கை வீழ்ச்சி அடைகிற அந்த டைமில் உடனடியாக போய் உதவி செய்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியா தான். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இலங்கை வந்து இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு வந்து ஃபாரின் கரன்சியாக நம்ம டாலர்ஸ் இல்லைனா வந்து ரூபில் இந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாமே சொல்கிறோம்ல, இப்போ ரஷ்யா கூட பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ரூபில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இலங்கை வந்து இந்தியாவுடைய கரன்சியை ஒரு ஃபாரின் கரன்சியாக பயன்படுத்துறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இது இலங்கையுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்பில் இந்திய உயர் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தி ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா இன் கொலம்போ அப்படிங்கிற இந்த ஒரு கமிஷனுக்கு கீழே வந்து ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாங்க மார்ச் 2 இந்த மீட்டிங்கில் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஸ்டேட் பேங்க், இந்தியாவுடைய ஆர்பிஐ, அதே மாதிரி அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இந்த 3 வங்கிகளுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த மீட்டிங்கில் வந்து உரையாடுறாங்க. எப்படி இந்திய கரன்சியை வந்து நம்ம ஸ்ரீலங்காக்காக பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தலாம், இந்திய கரன்சி எப்படி ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்திற்கு உதவி புரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெளிவான சில விளக்கங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் செலவுகளை எப்படி கொண்டு வர்றது, இந்திய கரன்சியின் மூலமாக எப்படி வந்து நம்ம வங்கியிலிருந்து கடன் பெறுவது, அந்த கடனை எப்படி சீக்கிரம் கட்டுவது, இந்த ரெண்டு கரன்சியிலையும் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல அதை எப்படி சீக்கிரமாக பண்ணுறது அப்படிங்கிற இந்த மாதிரியான உரையாடல்கள். இது மட்டும் இல்லாமல் இலங்கை இந்தியா அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி பிஸ்னஸாக பார்க்குறப்ப டூரிசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விருந்தோம்பல், இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து இந்தியன் கரன்சி கொண்டு இலங்கை எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பேசி அதில் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இலங்கையுடைய நிதியமைச்சர் ஷெஹான் செமசிங் அவர்கள் வந்து இந்த பணத்தை இந்தியா எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கைக்கு உதவி புரிய முடியும், இலங்கையுடைய பொருளாதாரத்தை நீண்ட காலத்துக்கு சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் முடியும், இந்தியா இந்த விஷயத்தில் இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அதுக்கு எடுத்த ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியாவுடைய கரன்சியை நீங்கள் இலங்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு இலங்கைக்கு இந்தியனுடைய கரன்சியை ஒரு ஃபாரின் கரன்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இது ஒரு டெசிக்னேட்டட் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் எந்தெந்த கரன்சிகளெல்லாம் பயன்படுத்த முடியும், எடுத்துக்காட்டுக்கு நம்ம டாலர் இல்லை ரூபி இல்லை மலேசியன் கரன்சி இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய டெசிக்னேட்டட் கரன்சி. அந்த மாதிரி இலங்கையில் இப்போ இந்தியன் கரன்சியாக இருக்கிற இந்த ருபி அப்படிங்கிறது ஒரு டெசிக்னேட்டட் கரன்சியாக அங்கே இருக்க போகுது. ஸோ இதற்கு இந்த பரிவர்த்தனைக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அதே மாதிரி லோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட். லோரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் சொல்கிறேன், பட் இந்த இடத்துல அதோடைய பங்குங்கிறது அவ்வளோவா தேவையில்லை. ஃபஸ்ட் இந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் நம்ம இந்தியன் பேங்க் போய் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளிநாட்டில் யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு காசு அனுப்புகிறோம்னா நம்ம அந்த கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃபாரின் அமௌண்ட்டாக மாற்றி இல்லைனா டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி அனுப்புவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு இந்தியன் பேங்க்குக்கும் ஒரு ஃபாரின் பேங்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நாஸ்ட்ரோ அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் பேங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு HSBC பேங்க் நார்வேல இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருக்கலாம். இந்த பேங்க்குக்கு எல்லாமே நம்ம ஸ்டேட் பேங்க் அங்கே போய் அவங்கக்கிட்ட டைப் வச்சு ஒரு அக்கௌண்ட் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அனுப்புகிற இந்தியன் ருபி அந்த பேங்க்கில் வந்து இந்த மதிப்பு எவ்வளவோ அவ்வளோவா கன்வெர்ட் ஆகி அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு பயன்படும். இது வந்து டைரெக்டாக பேங்க் அண்ட் ட்ரேடிங்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இது நாஸ்ட்ரோ. இதே வந்து ஒரு ஃபாரின் பேங்க், இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு HSBC-யில் ஒரு அமெரிக்கன் பேங்க், இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய SBI-யோட கனெக்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் இந்தியாவில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும், ஃபாரின் டாலன்ஸ் எல்லாம் இந்தியன் ருப்பியாக மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்துக்கு பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இலங்கைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் ருப்பி கரன்சியை வந்து இலங்கையில் பயன்படுத்த உதவ போகுது. இந்த வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோவை புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா, நாஸ்ட்ரோ அப்படிங்கிறது இட்டாலியில் அவர்ஸ் அப்படின்னு அர்த்தம், வாஸ்ட்ரோ அப்படிங்கிறது இட்டாலியன் லாங்குவேஜில் யுவர்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நாஸ்ட்ரோ அப்படிங்கிறது எங்களுடைய வங்கி கணக்கு உங்ககிட்ட இருக்குன்ற அர்த்தம், அதே மாதிரி வாஸ்ட்ரோ அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கு எங்கள் கூட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஸ்ரீலங்கோடைய கரன்சியை வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா SLRS அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட குறியீடு இருக்குது. ஸோ இந்தியன் ருபியுடைய ஒரு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கனுடைய ருபி மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.25 தான் வந்து அவங்களுடைய மதிப்பு இப்போ கரண்ட்ல இருக்கு. இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி ரஷ்யா கூட வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பூட்டான் நேபாள் அண்ட் ஈரான் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமா இந்தியாவுக்கு இந்த மாதிரி கரன்சி பிராக்டிசஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்தியா தங்களுடைய இந்த கரன்சி வேல்யூவை விரிவுபடுத்த தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கரன்சி இப்போ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அந்த நாடுகளுக்கு என்ன பயன், நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்குறப்ப, எல்லா நாடுகள்கிட்டையுமே வந்து இப்போதைக்கு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியது டாலர் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம வெளியேருந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அவனுடைய கரன்சியில் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டாலரில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய ருபி அப்படிங்கிற கரன்சி வந்து உலக அளவில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கரன்சியாக இன்னும் மாறவில்லை. ஸோ அதனால் நம்ம டாலர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அவளுக்கு தான் நம்மளால் வெளியேருந்து பொருளை வாங்க முடியும். ஸோ அந்த டாலர் கம்மியாயிடுச்சுன்னா தான் அவங்களுடைய பணம் அப்படிங்கிறது, அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது திவாலாகக்கூடிய நிலைமைக்கு வரும். ஸோ இப்போது இந்தியன் கரன்சி உலகளாவிய நாடுகளில் எல்லாருக்கிட்டையுமே இந்தியன் கரன்சி வச்சு இந்தியா கிட்ட ட்ரேட் பண்ணி தேவையான பொருட்களை வாங்கும்போது, அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன் கரன்சியில் வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காவும் ரஷ்யாவும் ஒரு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இந்தியன் கரன்சி செல்லும் அப்படிங்கிறப்ப அவங்க இந்தியன் கரன்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு அந்த இடத்துல டாலர் தேவையில்லை. ஸோ இப்போ அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், அமெரிக்காவின் ஆதிக்கம் அப்படிங்கிறதும் இந்த வர்த்தகத்துறையில் கம்மியாகும். ஸோ இந்தியாவுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆகும். இதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய பிளானாக இந்தியா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்தியா இப்போ இந்தியன் ருபியை வந்து வர்த்தகத்துக்கு நிறைய நாடுகளோட கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நாடுகள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மேலே வந்து இந்தியனுடைய கரன்சி வேல்யூ டாலர் வேல்யூக்கு ஈக்குவலாக வர்றப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஒரு நல்ல உயரத்தில் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. நமக்குலாம் நிறைய விஷயம் தோணலாம். மீன் பிடிக்க போகக்கூடிய நிறைய மீனவர்களை இலங்கை காவல் படையினர் தாக்கிட்டு இருக்காங்க. நிறைய வகையில் வந்து இலங்கை வந்து நம்ம தமிழர்களுக்கு எஸ்பெஷலி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இது உங்களை எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசியா இருக்கு இல்லையா, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக நமக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இலங்கை. இதே மாதிரி இலங்கைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங், மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கக்கூடியது இந்திய நாடு. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. 2000 மார்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட அந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வருது. இந்த ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வேகமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்குது. நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பரிமாற்றம் செய்ய கொள்ளப்படுது. ஸோ இந்த காரணங்களால் தான் இலங்கையை அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்தியாவும் வந்து போயிட்டு எதிர்க்க முடியல.
ஸ்ரீலங்காவாலையும் இந்தியாவை எதிர்க்க முடியல. ஏன்னா இலங்கையை சீனா கைவிட்டாலோ எந்த நாடு இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு இலங்கை நினைச்சிட்டு இருக்கோ அந்த நாடுகள்லாம் கைவிட்டாலும் இந்தியா மட்டும்தான் இலங்கை கூட எப்போவுமே நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். ஏன்னா இலங்கை இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது தான் இந்தியா இப்போ வரைக்குமே இலங்கையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய ரூபாய் இலங்கைக்கு போகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் பிஜே பிரவீன் கிருஷ்ணா. பாய்.